அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைய பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்த கேள்விக்கான ஒரு பதில் அப்படின்னே சொல்லலாம். இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகமாக கூட இருக்கலாம். அதற்கான தெளிவை நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராகியம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சமி தீதி. நம்ம எல்லாருக்குமே வந்து அது தெரியும். மாதத்தில் ரெண்டு முறை வந்து வரும், வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, சரிங்களா. இந்த பஞ்சமி நாளில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக நல்ல பலன்கள் வந்து தரும். இதில் சில சகோதரிகளுக்கு ஒரு சந்தேகம் உண்டு, வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு. வீட்டில் தாராளமாய் வந்து தேங்காய் தீபம் ஏற்றலாம், அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் தீபத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் நெய் அல்லது நல்ல எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. எப்பவுமே கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த காலங்களில் இருந்தே பெண் தெய்வ வழிபாட்டிற்கு தேங்காய் தீபம் அப்படிங்கிறது உகந்த ஒரு தீபமாகவும் கருதப்படுது, சக்தி வாய்ந்த ஒரு தீபமாகவும் கருதப்படுது. அதனால் தாராளமாக வந்து எந்த ஒரு தயக்கமும் பயமும் இல்லாமல் தேங்காய் தீபம் வந்து நீங்கள் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யலாம். மேலும் இது எப்படி ஏற்றணும், ஏற்றிய பிறகு இந்த தேங்காயை என்ன செய்யணும் அப்படிங்கிறது குறித்து முழு தெளிவான விளக்கத்தோடு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். இந்த பதிவில் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை பஞ்சமி மற்றும் தேய்பிறை பஞ்சமி, இந்த ரெண்டு பஞ்சமியில் எந்த பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நான் வந்து நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், வளர்பிறை திதிகளில் நமக்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ, அதாவது நம் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னவெல்லாம் வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கேட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னு. இப்போ வளர்பிறை பஞ்சமி வருது இல்லைங்களா, இதுக்கு நம்ம எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், கடன் தீரணும் கடன் தீரணும் வழிபாடு செய்யக்கூடாது. கடன் தீர்வதற்கு நமக்கு என்ன வேணும், பணம் வேணும். அப்ப பணம் வேணும்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம். நோய் தீரணும்னு சொல்லி வேண்டக்கூடாது, ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு வேணா வழிபாடு செய்யலாம். எல்லாத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவா மாத்தி கேட்டு வழிபாடு வந்து செய்யலாம். இப்ப வளர்பிறை பஞ்சமியில நீங்க என்ன கேட்க போறீங்க, குழந்தை பேர் வேண்டும், திருமண தடை நீங்கணும், அதாவது திருமணம் கைகூடணும் அப்படின்னு வேண்டுங்க, பணவரவு அதிகரிக்கணும்னு வேண்டுங்க, குழந்தைங்க நன்றாக படிக்கணும்னு வேண்டுங்க. இப்போ ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க வீடு கட்டுவதற்கு அப்படின்னா, அந்த லோன் சாங்ஷன் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி, எதுவெல்லாம் நமக்கு முன்னேற்றத்துக்கு தேவைப்படுதோ அதையெல்லாம் வேண்டும் வேண்டும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. இதுதான் வந்து சரியான முறை. இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ வளர்பிறை பஞ்சமியில் இந்த குறிப்பிட்ட ஒரு வேண்டுதல் வந்து நடந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு ஐந்து பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் ஏற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மனிடம் வந்து வேண்டிக்கோங்க. ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் தீர்வதற்காக நம்ம இதை பண்ணலை, நமக்கு முன்னேற்றத்துக்கு தேவையானதை வேண்டி தான் நம்ம இதை பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ திருமணம் வந்து கை கூடணும்னு வேண்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எனக்கு திருமணம் வந்து சீக்கிரமாக நடக்கணுமா, நான் வந்து ஐந்து வளர்பிறை பஞ்சமியில் தேங்காய் தீபம் ஏற்றுகிறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த தேங்காய் தீபம் ஏற்றுறீங்க இல்லையா, அது வீட்லேயே இருந்தாலும் சரி கோவில்லையே இருந்தாலும் சரி, ஐந்து வளர்பிறை பஞ்சமியில் தான் நீங்கள் இந்த தேங்காய் தீபத்தை வந்து ஏற்றணும். நடுவில் தேய்பிறை பஞ்சமிக்கு நாங்கள் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால், தாராளமாக நீங்கள் ஏற்றி வழிபாடு வந்து செய்யலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்னென்னு சொல்லியிருந்தீங்க, ஐந்து வளர்பிறை பஞ்சமிக்கு நான் தேங்காய் தீபம் ஏற்றுகிறேன், எனக்கு திருமணம் வந்து நல்ல இடத்துல அமையணும் அப்படின்னு தான் நீங்கள் வேண்டியிருந்தீங்க. அதனால் தேய்பிறைக்கு நீங்கள் ஏற்றிருந்தாலும் அதை கணக்கில் வச்சுக்காம ஐந்து வளர்பிறையை வந்து எடுத்துக்கோங்க. இதே போல தான் குழந்தை செல்வம் வேண்டும்னு வேண்டியிருந்தீங்கனாலும் இதே போல தான் வந்து பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பாசிட்டிவாக நடக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வளர்பிறை பஞ்சமி நாளில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அதே போல் தேய்பிறை பஞ்சமி நாள் அப்படிங்கும்போது நோய் நீங்கணும், வழக்குகள் ஏதாவது மாட்டியிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு
உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது நீங்குவதற்காக நீங்கள் வந்து தேங்காய் தீபம் வந்து ஏற்றலாம். இதுவும் அதே போல தான், நீங்கள் வீட்டிலும் ஏற்றலாம், கோவில்லையும் வந்து ஏற்றலாம். கடன் பிரச்சனை நீங்கணும்னு ஒரு 5 தேய்பிறை பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் ஏற்றுவதா வேண்டிக்கோங்க. தேய்பிறை பஞ்சமியை மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க, வளர்பிறை பஞ்சமிக்கு ஏற்றினாலும் அதை கணக்கில் வச்சுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வளர்பிறை பஞ்சமி நாளில் தேங்காய் தீபம் ஏற்றுவதா இருந்தால் என்ன காரணத்திற்காக ஏற்றணும், தேய்பிறை பஞ்சமி நாளில் தேங்காய் தீபம் ஏற்றுவதாக இருந்தால் என்ன காரணத்துக்காக ஏற்றணும், மேலும் ரெண்டிலும் ஏற்றுவதாக இருந்தாலும் எதை கணக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு வந்து நம்புகிறேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 5 தேய்பிறை பஞ்சமிக்கு ஏற்றுறேன், 5 வளர்பிறை பஞ்சமிக்கு ஏற்றுறேன்னு சொல்லி நீங்கள் வேண்டிட்டீங்க இல்லையா, இப்போ வாராகி அம்மனுடைய அருளால் அது உங்களுக்கு ஒரு 4வது வளர்பிறை பஞ்சமியிலோ அல்லது 4வது தேய்பிறை பஞ்சமியிலேயோ கூட அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கு 100% வாய்ப்பு வந்து உண்டு. நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா 2 தேய்பிறை பஞ்சமிக்கு தான் தேங்காய் தீபம் ஏற்றிருக்காங்க. தேய்பிறை பஞ்சமிக்கு எதுக்காக அவங்க ஏற்றினாங்கன்னா கடன் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வட்டி கட்ட கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாமா. பார்த்து இந்த 2 தேய்பிறை பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் ஏற்றும் போதே அவங்களுடைய 2 லட்சம் ரூபாய் கடன் அடைப்பதற்கான தொகையே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்க எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, இப்போ தான் நிறைவேறிடுச்சுல நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டுருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்ன பதிலே உங்ககிட்டயும் நான் சொல்கிறேன். மீதி இன்னும் 3 தேய்பிறை பஞ்சமி கேட்டணும் இல்லையா, அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றி நிறைவு செஞ்சு ஆகணும். அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நம்ம தான் கேட்டது கிடச்சிருச்சு, நினச்சது நடந்துருச்சு அப்படின்ட்டு பாதியிலே வந்து விடவே கூடாது. எத்தனை பஞ்சமிக்கு நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுகிறேன்னு வேண்டியிருந்தீங்களோ அத்தனையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் செஞ்சிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூழ்நிலை காரணமாக இந்த மாத விளக்கு இந்த மாதிரிலாம் ஆயிட்டோம் அப்படின்னா எங்களால் வந்து கோவிலுக்கும் போக முடியாது, வீட்லேயும் வாராகி அம்மன் வழிபாடு செய்ய முடியாதே, அப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அடுத்து வரக்கூடிய பஞ்சமியை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ கடன் தீரணும்னா நீங்கள் அடுத்த தேய்பிறை பஞ்சமியை வந்து கணக்குக்கு எடுத்துக்கோங்க. இல்லை குழந்தை பாக்கியம் திருமண தடை நீங்கணும்னு வேண்டியிருந்தீங்கன்னா அடுத்த வளர்பிறை பஞ்சமியை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாத விளக்கெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை இல்லையா, அதனால் அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு பஞ்சமியை ஸ்கிப் பண்ணிவிட்டு அது அடுத்த வர பஞ்சமியை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். பஞ்சமி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் மாத விளக்கு தள்ளி போடணும்ட்டு எந்த ஒரு மாத்திரையும் வந்து எடுத்துக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப இதுவே தான் சொல்லுவேன், கடவுள் வந்து எங்கேயும் ஓடிட மாட்டாங்க, அதுக்காக நம்ம உடம்பை வந்து கெடுத்துக்க கூடாது. ஏன்னா நம்ம சேனல்ல ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, அவங்க வளர்பிறை பஞ்சமி வழிபடுவதற்காக டேப்லெட் வந்து போட்டுக்கிட்டதுனால அவங்களுடைய மாதவிடாயில வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. தேவையில்லாம எதுக்கு நீங்க டேப்லெட் சாப்பிட்றீங்க, இந்த பஞ்சமியை விட்டு அடுத்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்ய போறோம், அதுக்காக நீங்க உடம்பையும் கெடுத்துக்கணும், வாராகி அம்மனுக்கு வந்து நம்ம சூழ்நிலை வந்து புரியும், அதனால நீங்க உடம்பை வந்து கெடுத்துக்காதீங்க. மேலும் இந்த மாதிரி பூஜை நாட்களில் வந்து மாதவிடாய் நாட்களாக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன், நான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற பரிகாரம் அது. அதனால் இது வரைக்கும் ஒரு முறை கூட வளர்பிறை பஞ்சமி ஆகட்டும் தேய்பிறை பஞ்சமி ஆகட்டும் எனக்கு வந்து மாதவிளக்கு ஆனதே கிடையாது, நான் சுத்தபத்தமாக தான் அம்மனை வந்து வழிபாடு செய்கிறேன். இப்போ இந்த பதிவில் நீங்கள் தேங்காய் தீபம் குறித்து ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வளர்பிறை பஞ்சமிக்கு எதுக்காக ஏற்றணும், தேய்பிறை பஞ்சமிக்கு எதுக்காக ஏற்றணுங்கிற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.